ஏய் சிறுவிக்குள்ளே போனால் வாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாம் அன்பு வந்து பாஸ்கர்ட்டையும் அவங்க அம்மாட்டியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க பாஸ்கர் வந்து சொல்கிறாங்க சிவத்துக்கிட்ட வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து நெருக்கி பழகிற மாதிரி எனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் உன் ரெண்டு குழந்தைங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்துருவேன் நான் சொன்னால் உனக்கு செய்வேன் நல்லாவே தெரியும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அன்பு வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க ஃபங்க்ஷன்லேருந்து பாத்தியாமா நான் ஜெயிச்சிட்டேன்ல ஆமாண்டா நீ எப்படி இருந்தாலும் ஜெயிச்சுடுவேன் எனக்கு தெரியும் எங்கே சுவிச்சு போட்டால் அன்புக்கு எங்கே வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி பாஸ்கர் வந்து சொல்கிறாங்க பாஸ்கர் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அரசிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் போயிட்டாங்க அன்பு தான் போயிட்டாங்க இந்த ஃபங்க்ஷன்லேருந்து அப்படியா என்னப்பா சப்புனு ஆகிடுச்சே நீ அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் மேடம் எங்கே என்ன பண்ணால் எனக்கு நல்லாவே தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் அன்பு வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து போயிட்டாங்க நீங்கள் என்ன செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்களே தாராளமாக செய்யுங்க சிவம் இனிமேட்டு உங்களோட அடிமை அது மாதிரி பேசுகிறாங்க ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாரையும் வந்து ஸ்டேஜ் கூப்பிட்றாங்க மூணு ஜோடிங்களும் அரசியல் ராஜசேகரன் கேட்குறாங்க என்னப்பா சிவம் நீ மட்டும் தனியா வந்து நிற்கிற இது வந்து ஜோடி ஆட வேண்டிய டான்ஸ்ப்பா எங்க உன் ஜோடி அப்படின்னு கேட்குறாங்க நீ நல்ல டான்ஸ் ஆடுவியான்னு தெரியாது ஆனா நல்ல நாடகம் ஆடுவல எங்க உன் ஒய்ஃபு இருந்தா இங்க நெல்லு இல்லாட்டி கீழே இறங்கிப்போ அப்படின்னு சொல்றாங்க சிவம் வந்து கீழே இறங்கி போகலான்னு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒரு கை வந்து பின்னாடிலேருந்து இருந்து பிடிச்சு இழுக்கிறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம அன்பு இவையப்படுறா இங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அரசியும் ராஜசிகர்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க கீழே பாஸ்கர் வந்து யோசிக்கிறாங்க இவ தான் அப்பயே கிளம்பி போன மாதிரி தான் இருந்துச்சு எப்போ திரும்பி வந்தால் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க மூணு ஜோடியும் வந்து ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க உண்மையிலேயே வந்து நம்ம அன்பும் சும்மும் எக்ஸ்ட்ரா நேராக டான்ஸ் கியூட்டாக அழகாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க அரசி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆடாமல் அரசி வந்து பின்னாடி திரும்பி திரும்பி நம்ம சிவத்தையும் அன்பையும் ஆடுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அரசிய ராஜ்சேகர் கிட்டே நான் தான் அப்பயே சொன்னல நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட தானே வந்திருக்கோம் மற்றவங்களை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்து பார்த்தே என்னை தோக்கடிக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அரசியன் ராஜசேகர்னு கீழே வர மாதிரி காட்டுறாங்க ஸ்டேஜ்லேருந்து அவங்க சூப்பராகவே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் சூப்பராகவே எக்ஸ்ட்ரானாக டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க எல்லாரும் வந்து ஜோராக கை தட்டுற மாதிரி காட்டுறாங்க ஜட்ஜ் அரசிய ராஜசேகர் மூணு பேர் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அவங்கள பார்த்தா வந்து உண்மையிலேயே சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்காங்க நான் மட்டும் ஜட்ஜ் இல்லாமல் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு ஜட்ஜ் ஷோவில் இருந்திருந்தேன்னு வச்சிக்கோங்க மார்க் அள்ளி வீசியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க நியாயமாக பார்த்தா உங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற குழந்தைய தான் நான் அவன்கிட்ட கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஜட்ஜு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அன்பு செவம்பு நல்லா ஒத்துமையாக தான் வாழ்கிறாங்க உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் ஒத்துமையாக தான் வாழ்கிறீங்களா நாங்கள் ரெண்டு பேர் காதலித்து கல்யாணம் பண்ணவங்க எங்களை பார்த்தா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மாதிரி தெரியலியம்மா அடுத்த போட்டி வரட்டும் அந்த போட்டியில் வந்து நல்லாவே நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு என்னமோ ஓன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல அப்பா அம்மாவாக இருக்க போகிறாங்க அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்ன ராஜகர் இவர் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க அதான் இன்னொரு போட்டி இருக்குல்ல அந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி ராஜசிகர் வந்து பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க குழலையும் பாட்டியும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க குழலி வந்து சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆயிடுறாங்க ஏதாவது பிரிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க குழலி பாட்டி வந்து சொல்றாங்க இன்னும் பத்து மாசத்துல அவங்களுக்கு குழந்தை தான் போகுது நீ வந்து மாப்பிள்ளையை பார்க்காம நீ மாட்டு தன்னந்தனியா இருக்க போற பாரு பாட்டி நான் சொல்றது முதல்ல கேளு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் எனக்கு நாலு கல்யாணம் ஆக தானே போகுது நான் கல்யாணமே வேணாம் நான் சொல்றேன் பண்ணிக்கலாம் அவங்க வாழ்க்கையை வந்து இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜோராக கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பாட்டி சொல்கிறாங்க நீ ஏதோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கீழே கொலையிலி வந்து இனியா வரைஞ்சிருக்க ட்ராயிங்கில் ஜூஸ் ஏதோ குத்தி டிராயிங் அப்படியே வந்து கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க உடனே கலை தான் அந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஜூஸ் வச்சிருக்கேனால நீ தானே ஜூஸ் எடுத்து கொட்டின அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னு நான் இந்த வீட்டில் உள்ள விட்டதே தப்புங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உன்ன கலை வந்து நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொலைலையும் வராங்க இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி ரெண்டு பேரும் போடாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அடுத்த கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஜோடிகளை வந்து திருப்பியும் கேம் விளாட்றதுக்காக கூப்பிட்றாங்க அரசி வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை கேம் விளாடாது அப்படின்னு ஸ்டேஜ்லேருந்து சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க அன்பும் சிவமும் விளாட்ற மாதிரி காட்டுறாங்க அன்பு வந்து சிவம் மாதிரி பேசணும் சிவம் வந்து அன்பு மாதிரி பேசணும்னு சொல்லியிருக்காங்க சிவம் வந்து சொல்கிறாங்க என் குழந்தைங்களுக்கு வந்து நீ அப்பாவாக இருப்பியான்னு எனக்கு தெரில ஆனால் நமக்கான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ என் குழந்தைங்களுக்கு அப்பாவாக ஆகணும் என் குழந்தைங்க உன்னை ஏற்றுக்கிட்டாதான் நான் ஏற்றுப்பேங்கிற மாதிரி சிவம் வந்து சொல்கிறாங்க அன்பு வந்து சொல்கிறாங்க உன் குழந்தைங்கள வந்து நான் ஏன் குழந்தைங்களாக தான் பார்க்குறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அன்பு நீ புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறத பார்த்தா எல்லாமே நடக்கும் தான் தோணுது ஆனால் அதுக்கான காலப்பிரிவு வரைக்கும் நம்ம காத்திருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அதுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருக்க தயார் அவங்க ரெண்டு பேரும் நம்மளை அப்பா அம்மாவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்தால் ஹாப்பியாக தொடங்க போகுதுங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் சுற்றி நின்று கை தட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரா நேராக விளாடுறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும்